அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபெயின் வணக்கங்கள். தினமும் மார்க்கெட்டில் நடக்கிற சுவாரஸ்யமான புது புது அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கல் பண்ணி உங்களுக்காக வீடியோவை கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க, இன்றைக்கி என்னென்ன அப்டேட்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபீல்டிலிருந்து ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியலும் ஜீரோதாவுடைய சாஃப்ட்வேர் டுட்டோரியலும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஜீரோதா அக்கௌண்ட்டை எங்களோட ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணி இந்த பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டுட்டோரியலும் ஜீரோதாவுடைய சாஃப்ட்வேர் டுட்டோரியலும் வாங்கிக்கோங்க. சரி, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நால்கோவுடைய பைபேக் பற்றிய அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, ஹச்யூஎல்லு, மேரிகோ, ஜோதி லேப்ஸ், இந்தியா சிமெண்ட்ஸ் இந்த கம்பெனியோடைய Q3 ரிசல்ட் வெளியாக இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் இந்தியா விக்ஸ், அதை பற்றி அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் IPOவுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸு இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியோடைய அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நால்கோவுடைய பைபேக் பற்றிய நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நால்கோவுடைய பைபேக் பற்றி அந்த கம்பெனி வந்து டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி அதோடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பைபேக் ப்ரைஸாக வந்து 57.50 அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. கம்பெனி திரும்ப பைபேக் பண்ணிக்கிறதுக்கு 13.02 crore ஷேர்ஸை வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வெளியானதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து 3.8% வரைக்கும் மேலே போயிருந்தது. இன்றைக்கி முடியும் பொழுது அந்த ஸ்டாக் வந்து 47.90 அந்த பாயிண்டில் வந்து முடிஞ்சிருந்தது. நீங்களும் இந்த நால்கோவுடைய பைபேக்கை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீரோதாலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட ஹோல்டிங்ஸில் இருந்தால் போதும். சரி, அடுத்து ஆக்சிஸ் பேங்க்குடைய Q3 ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதோட ப்ராஃபிட்டாக வந்து 1116 crore வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே Q3 2020 வந்து 1757 crore வந்திருந்தது. இயர் ஆன் இயரில் 36% வரைக்கும் இது கீழே இறங்கியிருக்கு ப்ராஃபிட்டு. அதோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து Q3 இந்த வருஷத்துடையது 7372 crore வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே போன Q3 6453 crore அறிவிச்சிருக்காங்க. ரெவன்யூ வந்து 14.3% வரைக்கும் அதிகமாயிருக்கு. அடுத்து இந்துஸ்தான் யூனிலிவருடைய Q3 ரிசல்ட் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். அது 1921 crore வரைக்கும் வந்து அது அதிகமாயிருக்கு. இரண்டு இயரில் வந்து 18.9% வரைக்கும் ப்ராஃபிட் வந்து அதிகமாயிருக்கு. ரெவன்யூ வந்து இந்த இயருடைய Q3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11862 crore வந்து இருக்குது. இயர் ஆன் இயரில் வந்து 20.9% வரைக்கும் இது அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து Nifty 50 இருக்கிற ஸ்டாக்ஸு. இந்த ரிசல்ட் வந்து நாளைக்கு இதோடய ஷார்ட்டில் எப்படி மாற்றங்கள் கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து அமெரிக்காவுடைய ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயரில் வந்து 276 crore 312 crore வந்து மாறியிருக்கு. ரெவன்யூ 16.3% வரைக்கும் அதிகமாக இருக்குது. ஜோதி லாப்ஸோடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 53 crore வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோடய ரெவன்யூ வந்து 476 crore வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியா சிமெண்ட்டோடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 62 crore அறிவிச்சிருக்காங்க. அதோட ரெவன்யூ 1160 crore வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்தியா விக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. இதை இந்தியா வால்டிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டெக்ஸோடைய ஏற்றமிறக்கங்கள் பொறுத்து மார்க்கெட் வந்து அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி இந்த இண்டெக்ஸ் வந்து மேலே போயிருந்தது, ஆனால் நிஃப்டி வந்து கீழே இறங்கியிருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டை எப்படி போகும் வரும் அப்படின்னு சிலர் வந்து கணிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த இண்டெக்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து IPO அப்டேட்ஸில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். IRFC IPO வந்து இன்றைக்கி வந்து அலாட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடச்சிருந்ததுன்னா உங்களுக்கு SMS கிடச்சிருக்கும். ஸோ இதோட லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 January வந்து லிஸ்ட் ஆகும் போது உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணி NSE நீங்கள் தான் ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ்கிராஃப்ட் IPO 2nd சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். டோட்டலாக 2.93 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.07 times வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. சரி, அடுத்து நிஃப்டி அப்டேட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி வந்து எனக்கு முடியும் பொழுது பேரிஷ் நோட்டில் முடிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 270 points வந்து கீழே இறங்கி வந்து முடிஞ்சிருந்தது. முடியும் பொழுது 13968 அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருந்தது. 14000 இப்போ 13968 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகும்போது 30284 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 914 points வந்து கீழே இறங்கி வந்து முடிஞ்சிருந்தது. 2.93% வரைக்கும் அது கீழே போயிருந்தது. ஸோ இந்த அப்டேட்டோடய இன்றைக்கு பகுதியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மேலும் பல டேட்டாஸ் எல்லாத்தையும் கல் பண்ணி நாளைக்கு உங்களுக்காக வீடியோ உங்களுக்கு காத்திருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.